இதுதான் உலகத்திலேயே பழமையான டென்னிஸ் டோர்னமெண்ட். ஆமாங்க, ஒலிம்பிக்ஸ்க்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது தான் விம்பிள்டன் டோர்னமெண்ட். 1877 முதல் போட்டி நடத்தியிருக்காங்க. மொத்தம் டென்னிஸில் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் இருக்கு. ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன். இதில் விம்பிள்டன் மட்டும்தான் இன்னமும் புல்தரையில் நடக்குது. போட்டி நடக்கும்போது கரெக்டாக 8 மில்லிமீட்டர் உயரத்தில் புல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்களாம். இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் பல விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. போட்டியில் கலந்துக்கிற பிளேயர்ஸோட ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக ஒயிட்டு தான். பிளேயர்ஸ் யாராவது ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணலைன்னா அம்பையர்ஸ் குறுக்கிட்டு அவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லிடுவாங்களாம். 2013 ராஜர் ஃபெடரர் ஷூஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷூவோட சோல்ஸ் ஆரஞ்சு கலரில் இருந்துதான். விம்பிள்டன் ஒரு டோர்னமெண்ட்க்கு 54,250 பந்துகள் பயன்படுத்துறாங்களாம். பயன்படுத்தாத பந்துகளை குளிர்சாதன பெட்டியில வச்சு பாதுகாப்பாங்களாம். ட்ரெஸ் கோட் ஒயிட் மாதிரி மின்னலாம் பந்துகள் கூட ஒயிட் கலர்ல தான் இருந்ததாம். கேமரால கேப்சர் பண்றதுக்கு கடினமா இருந்தனால பின் நாட்கள்ல கிரீனிஷ் எல்லோக்கு மாத்திட்டாங்க. டோர்னமெண்ட் நடக்கும் போது பந்துகளை எடுத்து கொடுக்கறதுக்காக பால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டுமே 250 பேர் இருப்பாங்களாம். இவங்கள ஷார்ட்டா பிபிஜிஸ்னு கூப்பிடுறாங்க. பிபிஜிஸா ஆகுற சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க. அந்த ஊர்ல இருக்கிற 27 ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட மிலிட்டரி ட்ரைனிங் மாதிரியே இன்டென்ஸ் ட்ரைனிங்கா இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டும் வச்சு இதுல யாரு பாஸ் ஆகுறவங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுவாங்களாம். விம்பிள்டன் போட்டியில அதிக நேரம் நடந்தது 2010 ஜான் இஸ்னர் நிக்கோலஸ் மஹுத்க்கு நடந்த போட்டி தான். இதுல யுஎஸ் சேர்ந்த ஜான் இஸ்னர் தான் ஜெயிச்சாரு. இந்த போட்டி மட்டும் 11:05 நடந்துதான். விம்பிள்டன் பட்டத்தை அதிக முறை வென்றது பெண்கள் ஒற்றையர் பிரிவுல மார்டினா நவ்ரத்திலோவா 9 வாட்டி பட்டம் வென்றிருக்காங்க. ஆண்கள் தரப்புல வில்லியம் ரென்ஷா, பீட் சாம்ப்ரஸ், ராஜர் ஃபெடரர் இவங்க 3 பேரும் 7 வாட்டி வென்றிருக்காங்க.